ஒரு ஆதிபத்திய கிரகம் தன்னுடைய பாவகத்திற்கு எட்டில் மறைந்தால் ஆதிபத்திய நன்மையை செய்யுமா அல்லது காரக பலனை மட்டும் செய்யுமா? ஒரு ஆதிபத்திய கிரகம் எத்தனை தடவை சொல்றது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆதிபத்தியத்தை அவர் செய்ய மாட்டார். காரகத்தை அவர் நல்லதாக செய்யணும்னா சுபத்துவ பாவத்துவ அமைப்போடு இருக்கணும். சரி, எந்த ஒரு லக்னத்தை எடுத்துக்கலாம்? ஒரு ஆதிபத்திய கிரகம் தன்னுடைய பாவகத்திற்கு எட்டில் மறைந்தால், ஒரு கடுமையான கும்ப லக்ன அமைப்புகள் எடுத்துக்குவோமா? கடுமையான கும்ப லக்ன அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டா கும்ப லக்னத்திற்கு சந்திரன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கும்ப லக்னத்தை எடுத்து, கும்ப லக்னம். அப்ப ஒரு ஆதிபத்திய கிரகம் சந்திரன் கடுமையான ஆதிபத்திய அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர். அவர் அந்த ஆறாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்து அங்கேயே இருந்தால் நீங்க கேட்கறது ஆதிபத்திய நன்மை செய்யுமா அல்லது காரக பலனை மட்டும் செய்யுமா சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில். இப்ப இந்த ஆறுக்கு எட்டில் மறைந்து விட்டார், ஆறாம் வீட்டு பலனை செய்ய மாட்டார் என்பது இரண்டாவதாக ஒரு கேள்வியில பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை. இரண்டாவதாக இந்த ஆறாம் வீட்டோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தது. ஜோதிடத்துல வந்து ஒரு வரியில பதில் இல்லவே இல்லை. அப்ப ஒரு வரியில் இல்லாத தன்மைகள் அமைப்பை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வரியில் ஏன் பதில் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பாவகம் காரகம் பாவகாதிபதி என்கின்ற நிலைமைகள்ல தான் நீங்க எல்லா பலனையும் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆதிபத்திய கிரகம் தன்னுடைய பாவகத்திற்கு இந்த ஆறாம் வீட்டிற்கு எட்டில் அவர் மறைந்திருக்கிறார், அங்கே லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆறாம் வீட்டின் பலன்களை அவர் செய்ய மாட்டார் என்றாலும் கூட ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோ இங்கே இருக்கும் பொழுது ஆறாம் பாவகம் வலிமைப்படுகிறது என்கின்ற அமைப்பில் உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் இருக்கும் என்பது ஒரு விதி. அதை ஆறாம் அதிபதி அவருடைய தசையில, தசையை பத்தி கேட்டுக்கிறீங்களா அல்லது காரக பலனை மட்டும் செய்யுமா? இல்லை, அந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார் சந்திரன், இந்த வீட்டு பலனை செய்ய மாட்டார். ஆனால் சந்திரனுடைய வீடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சந்திரன் ஒருவேளை கொடுக்க இயல்பாக கொடுப்பதற்கான தகுதி இல்லை என்றாலும் கூட அந்த வீட்டில் அமர்ந்த பார்த்த கிரகங்கள் அந்த வீட்டை வலுப்படுத்தினால் அந்த வீடு கண்டிப்பாக ஆதிபத்திய பலன் பெறும். கடுமையா நிதானமா யோசிச்சு பாருங்க. ஆறுக்கு எட்டில் மறைகிறார், ஆறுக்கு எட்டில் மறைந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சந்திரன் இங்கே இந்த பலனை தர முடியாதவராகி விட்டாலும் கூட அந்த லக்ன அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள், முதல்ல எந்த திசை வருதுன்னு பார்க்கணும், அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கொடுக்கின்ற தன்மையாக இருக்கிறதா அல்லது அந்த கிரக அந்த பாவகமே பாவத்துவமாக இருக்கிறதா, சந்திரனே பாவத்துவமாக இருக்கிறாரா, அதாவது கார அந்த ஆதிபத்திய கிரகம் பாவத்துவமாக இருக்கிறதா அப்படின்றதான் பார்க்கணும். அதை வச்சுதான் நீங்க அதை முடிவு பண்ணணும். அல்லது காரக பலனை மட்டும் செய்யுமா? காரக பலன் என்பது நான் இப்பதானே சொன்னேன் முதல் அமைப்புகள்ல, காரக பலன் என்பது எப்போது செயல்படும் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாகவே கவனிச்சிடலாம். சந்திரன் கெட்டு போனார் அமாவாசை நான்காம் வீடு, சுக்கிரனும் நீச்சம்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் நீச்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரே நிமிஷம். இப்ப இதே கும்ப லக்னம் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், அமாவாசை சந்திரனாக அமர்ந்து காரக பலன் எப்போது கெடும்? ஜோசியத்துல வந்து ஒரு கேள்விக்கு இன்னொரு கிளை கேள்வியாக சொல்லும் போது மட்டும்தான் சில பலன்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நீங்க கேட்ட அதே கேள்வியிலேயே காரக பலன்கள் என்ன கேட்டீங்க, காரக பலனை மட்டுமா மட்டும் செய்யுமான்னு கேட்டீங்களா, எல்லா விதமான காம்பினேஷன்களையும் ஒரு சேர பொருத்தி பார்க்கும் போதா பலன் உண்மையான பலனை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க கேட்கிற ஒரு கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட்டா இங்க ஜோசியத்துல பலன் கிடையாது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி காரக பலனை செய்யுமா, அதே கும்ப லக்னம் அதே எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திரன் காரக பலன்களை எப்போது செய்வார் அல்லது எப்போது செய்ய மாட்டார் அப்படிங்கிறதும் மூன்று விதமான நிலைகளில் தொடர்பு கொண்டது. இங்கே சூரியன் சந்திரன் என அமாவாசை சந்திரனாக போட்டிருக்கிறேன், அப்ப பாவத்துவமாக இருக்கும்போது அவர் காரக பலன்களை செய்ய மாட்டார். அப்ப இந்த காரக பலன்களை அவர் முழுமையாக செய்ய மாட்டாரா, அவருடைய காரகம் என்ன, அம்மா, அம்மாவை முழுமையாக செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்தா, அம்மாவின் ஸ்தானமான இங்கே சுக்கிரன் நீச்சமாகவே இருக்கிறார்னு வச்சுக்கோம், அமாவாசையா இருந்தா நீச்சமாக இருக்க முடியாது.
அமாவாசை இல்லாத நிலைமையில் அவர் பலவீனமாக இருக்கிறார் என்று வேணால் நமக்கு வச்சுக்கலாம். இவர் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில சனியும் செவ்வாயும் அங்கே ராகு கேதுக்களோடு இருக்கின்ற நிலைமை, ஒருவேளை இங்கே சுக்கிரன், அதாவது இந்த அமைப்பிலேயே பார்த்தலாம். சுக்கிரன் இங்கே போடல, நான் உங்களுக்கு நேரடியாகவே சில விஷயங்களை சொல்லிடுறேன். சுக்கிரன் இங்கே வலுத்திருக்க ஒரே டிகிரியில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். இங்கே பாருங்க, ஆதிபத்திய வீடு கெட்டுப்போய்விட்டது, இங்கே அவர் காரக பலன்களை தர முடியாத நிலையில் சனியின் பார்வையில் இருக்கின்றார் எனும்போது, சந்திரன் இப்படி ஆறாம் வீட்டிற்கு எட்டில் அவர் மறைந்திருந்தாலும் கூட ஆதிபத்திய பலன்களைத்தான் செய்ய இயலாதே தவிர காரக பலன்களை அவர் தருவாரா மாட்டாரா என்பது அந்த காரகத்தினுடைய சொந்த வீடு அமைப்புகளும் அவருடைய சுபத்துவ பாவத்துவத்தை பொறுத்ததுங்க. எங்க சுத்தி எங்க வந்தாலும் நீங்க பலன் எடுக்கிறதுக்கு சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தாங்க வரணும். இது புரிந்ததா என்பதற்கு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்க இதுக்கு இது தெளிவான ஒரு விளக்கம். ஆதிபத்தியம் எட்டில் மறையும் பொழுது அந்த கிரகத்தால் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த ஆதிபத்தியம் எனக்கு நடக்கிறதே என்று நீங்கள் சந்தேகப்பட்டீர்களேயானால் அந்த ஆறாம் பாவகத்தோடு, இந்த இடத்துல உதாரண ஆறாம் பாவகத்தோடு வேறு கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று அர்த்தம். அப்படியானால் மறைந்து விட்டதே, அதனுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் மட்டும்தான் மறைந்தனவே தவிர காரகங்கள் மறைந்து விடவில்லை. காரகங்கள் என்பது அந்த கிரகம் பெற்றிருக்கின்ற அல்லது அந்த காரக ஆதிபத்திய வீடு அதிபதி பெற்றிருக்கின்ற அமைப்புகளை பொறுத்தது. இங்கே சந்திரனை உதாரணமாக நான் கொண்டிருப்பதால் சந்திரன் பாவத்துவமாக அமாவாசை அமைப்பிலிருந்து அந்த காரக வீட்டிற்கு சொந்தக்காரரான நான்காம் அதிபதி சுக்கிரன் உச்சமானாலும் ராகுவோடு இணைந்து பாவத்துவமாகி நான்காம் வீட்டிலேயே சனி அமர்ந்து அப்படி இருக்கின்ற நிலைமைகளில் காரகம் முழுமையாக கெடும். ஒருவேளை சந்திரன் மட்டும்தான் கெட்டிருக்கிறார், சுபத்துவம் இருக்கிறது சந்திரனுக்கு, கெட்டதற்கு பிறகு குருவின் பார்வை இருக்கிறது, நான்காம் வீட்டின் பார்வை இருக்கிறது என்பது எனும் பொழுது காரக பலன்கள் நடக்கும். 33% அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த காம்பினேஷனோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்போ நான் இந்த ரொம்ப டஃப்பான விஷயங்களை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். தலை சுத்தம் என்னமோ கேள்வி கேட்குறவங்கலாம் என்னமோ டஃப்பான கேள்விகளை கேட்குறீங்க. ஆனாலும் ஒரு நிலையில் நான் சொல்லுவேன், ஆதி அமைப்புகளில் லைவுகளில் பெரிய அளவில் டஃப்பான விஷயங்களை சொல்லவே இல்லை. திருப்பி திருப்பி அதே விஷயங்களை தானே குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சலிப்பாகும் போது தான் யாரோ சிலர் நல்ல கேள்விகளை கேட்டீர்கள். இங்கே ஆதிபத்திய காரக அமைப்புகளை வரும்போது இதை விட எளிமையாக உங்களுக்கு விளக்கவே முடியாது. ஆனாலும் மனதில் தேக்க முடியும். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். இப்போது நான் சொன்ன பலன்களை பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையில் பதில் இல்லை, மூன்று நிலையில் பதில்கள் இருக்கின்றன. மூன்று முக்கோணம், ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வந்து இன்னொரு முனைக்கு போய் தான் நீங்கள் ஆதிபத்திய காரக அமைப்புகளில் வர முடியும். ஆதிபத்திய கிரகம் எட்டில் மறைந்து விட்டது, இந்த வீட்டு ஆதிபத்தியத்தை அவர் தருவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த வீடு வேறு வழியில் பலம் பெறுமாயின், அசுப பலம் பெறுமாயின் அல்லது பாவத்துவம் பெறுமாயின், இந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த அந்த ஆதிபத்திய வீடுகளோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களையும் நாம் கவனித்தே ஆக வேண்டும். அடுத்த துணை கேள்வி, காரகத்தையும் அது தருவதற்கு இழந்து விடுமா? இல்லை, காரகம் என்பது சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் அந்த காரகத்திற்கு அதிபதியான கிரகத்தோடும் சம்பந்தப்பட்டது. இந்த அமைப்பை தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன்.